அமளிநகர் தூண்டில் வளைவு பாலம் அமைக்க வலியுறுத்தி ஆட்சியருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ளது. திருச்செந்தூர் கூட்டுறவு வங்கியில் கோரிக்கைகள் அடங்கிய பேட்ச் கார்டுடன் பணியில் வங்கி ஊழியர்கள். அமளிநகர் தூண்டில் வளைவு பாலம் அமைக்க வலியுறுத்தி ஆட்சியருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள அமளிநகரில் சுமார் 1000 மீனவ குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இங்கு 200 ஃபைபர் படகுகள் மூலம் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடல் சீற்றத்தின் காரணமாக மண்ணரிப்பு ஏற்பட்டுள்ளதால் மீன்பிடி தொழிலுக்கு சென்றுவிட்டு கரையில் படகுகளை நிறுத்துவதில் சிரமம் ஏற்படுவதாகவும், அடிக்கடி படகுகள் கவிழ்ந்து மீனவர்கள் காயமடைவதாகவும், இந்த பகுதியில் தூண்டில் வளைவு பாலம் அமைத்து தரக்கோரி தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதையடுத்து கடந்த 2022 ஆண்டு சட்டப்பேரவை மீன்வள மானிய கோரிக்கையில் 58,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூண்டில் வளைவு பாலம் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் ஓராண்டுகள் ஆகியும் இதுவரை தூண்டில் வளைவு பாலம் அமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்படவில்லை. இதையடுத்து அமளிநகர் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடி தொழிலுக்கு செல்லாமல் கடந்த 7 தேதி முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 12 நாளாக போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் அமளிநகர் மீனவ கிராமத்தில் தூண்டில் வளைவு அமைப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு சார்பில் அனைத்து தொடர் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு நிச்சயமாக வெகு விரைவில் தூண்டில் வளைவு அமைக்கப்படும். இதனை எழுத்துப்பூர்வமாகவும் மீன்வள மக்களிடம் எழுதி கொடுப்பதற்கும் தயாராக உள்ளேன் என்று ஆட்சியர் செந்தில்ராஜ் தெரிவித்துள்ளார். இதன்படி ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் செந்தில்ராஜ் தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் மற்றும் மீன்வளத்துறை அலுவலர்கள் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் ஊர்நில கமிட்டி தலைவர் பாஸ்கர், பங்குத்தந்தை வில்லியம் சந்தானம், பொருளாளர் குளோரியான் மற்றும் கெருடஸ் ஃபெலிக்ஸ் ஆகியோர் பங்கேற்றனர். அவர்களுடன் திருச்செந்தூர் வருவாய் கோட்டாட்சியர் குருச்சந்திரன், வருவாய் வட்டாட்சியர் வாமனன், திருச்செந்தூர் காவல்துறை கண்காணிப்பாளர் வசந்தராஜ் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அமளிநகரில் தூண்டில் வளைவு அமைக்க அரசு உறுதியாக உள்ளது. மீனவர்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் மீனவ சங்க பிரதிநிதிகள் பங்கேற்காததால் உடன்பாடு ஏற்படவில்லை. இதையடுத்து கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் சாகும் வரை உண்ணாவிரதம் தொடரும் என மீனவர்கள் அறிவித்துள்ளனர். எங்களுக்கு தூண்டில் பாலம் வேணும், உடனடியாக வேணும்னு அற வழியில் ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் கடலுக்கும் போகலை. ஒரு நாளைக்கு கடலுக்கு நாங்கள் போகலைன்னா எவ்வளோ ரூபா சேதம்ன்றது இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியும். எவ்வளோ ரூபா சேதம்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியும். 10 நாளாக பட்டினியோடு இருந்து மக்கள் போராடிருக்காங்க. இந்த நிமிடம் வரல, எந்த அதிகாரியும் எங்களை பார்க்க வரல. சரி, அதிகாரி தான் வரல, எங்கள் துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்க, அவராது வந்து ஏன்பா இப்படி போராட்டம் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் உங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி தரேன்பா, இவ்வளோ நாளில் முடிச்சு தரேன்பான்னு ஒரு வார்த்தை சொல்லாமலையா? அவரும் வரல. எப்படி இந்த கலெக்டரும் வரல? கலெக்டர் அங்கே கூப்பிடுறாரிங்க, அங்கே வாங்க அங்கே வாங்கன்ட்டு. அங்கே தான் நான் 3 வந்துட்டோமே, 3 வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க? 2 போட்டுருவோம், 2 போட்டுருவீங்க. எங்கள் பேப்பரே இது வரல, கையில் எடுக்கலை. நாங்கள் என்றைக்கு போராட்டம்னு ஆரம்பித்தோமோ அதுக்கப்புறம் தான் தூண்டில் பாலம் அமலிப்படுத்தி கொடுத்துருக்கோமான்ற எண்ணமே உங்களுக்கு வருது. நாங்கள் என்ன கெடுதல் பண்ணோம் நாங்கள்? ஏன் எங்களை மட்டும் இப்படி துன்புறுத்துறீங்க? 10 போராடணும், இது வரல, எந்த அதிகாரியும் வரல. எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் எங்கள் உயிர் தான், வேறு எங்கிட்ட ஒன்றுமே கிடையாது. நாங்கள் சாதாரண மீனவ மக்கள் தான், எங்கள் உயிரை பணையை வச்சு நீ உட்காந்துருக்கோம், சாகு வரல உட்காருவோம். திருச்செந்தூர் கூட்டுறவு வங்கியில் கோரிக்கைகள் அடங்கிய பேட்ச் கார்டுடன் பணியில் வங்கி ஊழியர்கள். தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி ஊழியர் சங்கம் சார்பில் திருச்செந்தூர் கூட்டுறவு வங்கி ஊழியர்கள் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தங்களது சட்டையில் கோரிக்கைகள் அடங்கிய பேட்ச் கார்டு அணிந்து கூட்டுறவு சங்க பணியாளர்கள் வழக்கம் போல பணிகளை செய்து வருகின்றனர். இந்த பேட்ச் கார்டுகளில் கூட்டுறவு நகர வங்கியில் ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு கருணை ஓய்வூதியம் அனுமதிக்க கோரியும், அனைத்து தரப்பு கூட்டுறவு வங்கி ஊழியர்களின் ஊதிய உயர்வு கோப்பின் மீது தொடர் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவெடுக்க கோரியும், கூட்டுறவு நகர வங்கிகளில் காலியாக உள்ள உயர் பதவிகளுக்கு உரிய பதவி உயர்வு வழங்க ஆணையிடக் கோரியும், கூட்டுறவு நகர வங்கிகளில் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்கள் உரிய பணி நியமனங்கள் மூலம் நிரப்பக் கோரியும், வங்கி வாடிக்கையாளர்களுக்கு நவீன சேவைகளை வழங்கிடும் வகையில் மென்பொருளை மேம்படுத்த கோரியும், நிறுத்தி வைத்துள்ள உரிமை விடுப்பில் ஆண்டுதோறும் பணமாக்கும் சலுகையை மீண்டும் அனுமதிக்க கோரியும் என 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்செந்தூர் கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் தங்களது சட்டைகளில் கோரிக்கைகள் அடங்கிய பேட்ச் கார்டுகளை அணிந்து அமைதியான முறையில் தங்களது பணிகளை வழக்கம் போல செய்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை சார்பில் எஸ்பி பாலாஜி சரவணன் தலைமையில் மக்கள் குறைதீர்க்கும் மனு கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் மனு கூட்டம் வாரந்தோறும் ஒவ்வொரு புதன்கிழமைகளிலும் நடைபெறுவதை முன்னிட்டு இன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் எல் பாலாஜி சரவணன் தலைமையில் குறைதீர்க்கும் மனு கூட்டம் நடைபெற்றது.
தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநரின் உத்தரவின்படி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் பொதுமக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. அதன்படி ஆகஸ்ட் 16 இன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு காவல் நிலையங்களில் புகார் அளித்த 9 மனுதாரர்கள் மற்றும் புதிதாக மனு கொடுக்க வந்த 27 மனுதாரர்கள் என மொத்தம் 36 மனுதாரர்கள் தங்கள் குறைகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எல் பாலாஜி சரவணன் அவர்களிடம் நேரடியாக தெரிவித்து புகார் மனு அளித்தனர். பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்த காவல் கண்காணிப்பாளர் உடனடியாக விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மகளிர் உரிமைத் தொகை திட்டம் பதிவு செய்ய 3 சிறப்பு முகாம் நடைபெறுவதாக சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியுள்ளோர் மாற்றுத்திறனாளி ஓய்வூதியம் முதியோர் ஓய்வூதியம் பெறுவதற்காக வருகிற 18, 19, 20 ஆகிய 3 சிறப்பு முகாம் நடைபெறுவதாக சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தபடி மகளிர் உரிமைத் தொகை திட்ட விண்ணப்ப பதிவு செய்யும் முகாம்கள் 2 நடைபெற்றன. திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதிகள் தகுதியின்மைகள் குறித்து ஏற்கனவே அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதில் கடுமையாக உடல் பாதிக்கப்பட்டு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையால் பராமரிப்பு உதவித்தொகை பெறும் மாற்றுத்திறனாளிகளின் குடும்பத்தினர் விண்ணப்பிக்க தகுதியானோர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருவாய்த்துறையில் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம் பெறுவோர் தவிர அக்குடும்பத்தில் உள்ள தகுதி வாய்ந்த பெண்களும் உரிமைத் தொகை திட்டத்தில் பயன்பெறும் வகையில் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல இந்திரா காந்தி முதியோர் ஓய்வூதிய தேசிய திட்டம், முதல்வரின் உழவர் பாதுகாப்பு திட்டம், அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியம் ஆகிய திட்டங்களில் முதியோர் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் உள்ள ஓய்வூதியதாரர்கள் தவிர அக்குடும்பத்தில் உள்ள தகுதி வாய்ந்த பெண்களும் இத்திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இவர்கள் விண்ணப்பிக்க 18, 19, 20 ஆகிய 3 சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது. இதுவரை விண்ணப்பிக்காத தகுதியானோர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் ஆகஸ்ட் 18 வெள்ளிக்கிழமை மின்தடை ஏற்படும் பகுதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி பகுதியில் 18/8/2023 வெள்ளிக்கிழமை காலை 9 முதல் மாலை 4 வரை இனிகோ நகர், ரோஜ் காலனி, சகாயபுரம், மினி சகாயபுரம், மாதா தோட்டம், மத்திய கடற்சார் மீன்வள ஆராய்ச்சி நிலையம், தெற்கு பீச் ரோட், லைன்ஸ் டவுன், தெற்கு காட்டன் ரோடு, சுனோஸ் காலனி, செயின்ட் பீட்டர் கோவில் தெரு, தெற்கு எம்பரர் தெரு, மணல் தெரு, பெரைரா தெரு, விக்டோரியா தெரு, பெரிய கடை தெரு, ஜார்ஜ் ரோட், கணேசபுரம், ஃபாத்திமா நகர், இந்திரா நகர், புல்தோட்டம், டெலிஃபோன் காலனி, தாமஸ் நகர், பனிமய நகர், தாமோதர நகர், வண்ணார் தெரு, பெருமாள் தெரு, சிவந்தாக்குளம் ரோட், சண்முகாபுரம் ஃபிராபர் சந்தை ரோட், காந்திநகர் மேல சண்முகாபுரம் 2 தெரு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு மின்தடை ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.